வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கையோடு. நான் மைக்கேல் மரிய ஜெயமன். நான் ரஞ்சனி ராஜ்மோகன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிராமத்துடன் கலந்துரையாடல் தொடர்பான 9வது கூட்டம் ஜனாதிபதி தலைமையில் கேகாலையில். கடத்தொழிலாளர்களுக்கு பூரண பலன் கிடைப்பதற்கான வேலை திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்கான கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில். 52 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ள 33 வீடுகளை கொண்ட அடிக்கல் நாட்டும் விழா பதுளை. நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 90.58 வீதமாக உயர்வு. தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவில் நாளாந்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. அவை இன்றைய தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். கமசமக பிலிசந்தர திட்டத்தின் 9வது கட்டம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் மாவட்டத்தின் தரணியகல திக் அலக்காந்த கனிஷ்ட வித்தியாலயத்தில் இன்று இடம்பெற்றது. இதுவரை அவதானம் செலுத்தப்படாத நகரத்திற்கு அப்பலான கஷ்ட பிரதேசங்களில் வாழும் மக்களை சந்தித்து அவர்களது நெருக்கடிகளை அறிந்து அதற்கான தீர்வுகளை அதிகாரிகள் ஊடாக பெற்றுக் கொடுப்பது இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். இதன்போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். ஏம அனைக்குத் நிலதாரின்கவில்லா தமிழ்நாஞ்சலாய்க்க சாகாச்சா கரலா தமிழ்நாஞ்சலாகி அதஹாஸ் பிரஷ்ன திக்கம சாகாச்சா கரலா ஏவா விசுந்தும் லபாதென்ன தமாய் மே துஷ்கர கம்மானவர்கிட்ட என்ன மம தக்க மே சமாஜ மாத்திய ஜாலவல் ஏன்னா மேவா தேசபாலன நாட்டிய மாத்திய சந்தர்ஷன கிளைய மேவா நிவை தேசபாலன நாட்டிய மாத்திய சந்தர்ஷன தான் சந்தை கிட்டு வேலானே அவுருது ஹத்தராக தீயணும் இட்டு இசெல்லாம் என்ன ஜனதாவகே பிரஷ்ன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கருத்து வெளியிடுகையில் கஷ்ட பிரதேச மக்களின் பிரச்சனைகள் பற்றி தேடி அறிந்து அவற்றை உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு சென்று பொருத்தமான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். கிராமத்துடன் கலந்துரையாடல் என்ற நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக ஜனாதிபதி என்ற வகையில் கஷ்ட பிரதேசங்களுக்கு நேரடியாக விஜயம் செய்து மக்களின் பிரச்சனைகள் மற்றும் அபிப்பிராயங்கள் பற்றி உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அவர்களுக்கு அவசியமான தீர்வுகளை பெற்றுத்தருவதே இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் நோக்கமாகும். சமூக ஊடகங்களில் இது அரசியல் நாடகம் என்று சிலர் விமர்சிக்கின்றார்கள். பொதுவாக அரசியல் நாடகங்கள் தேர்தல் நெருங்கும் காலப்பகுதியிலேயே அரங்கேற்றப்படும். அதற்கு இன்னும் 4 வருடங்கள் உள்ளன. ஆனால் அதற்கு முன்னர் நாம் மக்களின் பிரச்சனைகள் பற்றி ஆராய வேண்டியுள்ளது. இதுபோன்ற பிரதேசங்களுக்கு விஜயம் செய்யும் போதே மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அறியக்கூடியதாக உள்ளது. இந்த பிரதேசம் எதிர்நோக்கும் பாரிய பிரச்சனை பெருந்தருக்களின்மை மற்றும் குடிநீர் பிரச்சனையாகும் என்று நான் நினைக்கின்றேன். இதுபோன்ற பிரச்சனைகளை தெளிவாக ஆராய்ந்து அவற்றுக்கான தீர்வுகளை விரைவாக பெற்றுக் கொடுக்க வேண்டும். பொதுவாக அரசியல்வாதிகள் தாம் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் போது மக்களின் பிரச்சனைகள் பற்றி ஆராய முன்வருவார்கள். ஆனால் தமக்கு அதிகாரம் கிடைத்தவுடன் மக்களிடம் செல்வதில்லை. நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது பிரதி சனிக்கிழமை தினங்களில் ஒவ்வொரு கஷ்ட பிரதேசங்களுக்கும் விஜயம் செய்தோம். நான் நேற்றைய தினம் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள மீகஸ்வ பிரதேசத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு புராதன விகாரை ஒன்று உள்ளது. குருத்தி விகாரையின் விகாராதிபதி என்னிடம் அந்த பிரதேச மக்கள் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினை தொடர்பாக கூறியதுடன் அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறும் என்னிடம் வேண்டிக்கொண்டார். உடன் விரைந்து செயற்பட்ட நான் குறித்த பிரச்சனை தொடர்பில் ஆராயுமாறு காணி அதிகாரிகள் மற்றும் வட ஜீவராசிகள் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டேன். ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் நாங்கள் இவ்வாறு விரைந்து செயற்படுவதில் ஆர்வமாக உள்ளோம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ඒක වැරදියට පාවිච්චි කළා කැලෑ කපනවා නම් ඒක නවත්තන්න ඕන. නිලධාරීන් කියන්නේ ඒකයි. මේ අහිංසක ජනතාව වෙනුවෙන් මේ තියෙන ප්‍රශ්නයට විසඳුමක් දුන්නම ඒක වැරදි විදියට පාවිච්චි කළා කැලෑ කපනවා නම් ඒක නැවැත්වීම මේ බලධාරීන්ගේ අයිතියක්. මොකද කැලෑවක් කියන එකයි පාරම්පරික වගා කරපු කියන ප්‍රදේශයකුයි හඳුනා ගන්න අපහසුයක් නැහෙනි. නිලධාරීන් ඒවට විරුද්ධව මහාම ක්‍රියා කරන්නට එම නැත්තම් වෙන්නේ වැරදි කරපු එක පෙන්නලා අර අහිංසක ජනතාවටත් ඒ අයගේ
ඒ අවශ්‍යතාවයන් ඉටු කර ගන්නට පුළුවන් කමක් වෙන්නේ. ඉතින් මේ නීති පෝ යම් කිසි උපදෙස් නිසියාකාරව ක්‍රියාත්මක කරන්න ඕන. ඒ උපදේශක් නීතියක් එහෙම නැත්නම් චක්‍රලේඛනයක් යවුවම ඒක හරියාකාරව ක්‍රියා කරන ඒක උපයෝගී කරගෙන වැරදි වැඩ කරනවා නම් ඒ අයටත් ඒක අදාළ වෙන්නේ නැහැ. මේක තමයි නිලධාරීන්ගේ යුතුයකම. ඒකින්ද තමයි නිලධාරීන් ජනතාව අතරට ගිහිල්ලා ප්‍රායෝගිකව බලලා ඒවා ක්‍රියාත්මක කරන්නට ඕන. ඒවා දඩමීමා කරගෙන කැලෑවක් සුද්ධ කරන්න බෑනේ. ඉතින් එහෙම වුණාම මේකේ වැරදි අය විරුද්ධවාදීන් මේවෙන් ප්‍රයෝජන ගන්නවා. ඒකත් මතක තියාගන්නට ඕන. යම් කිසි දෙයකට සහනයක් දුන්නම ඒක වැරදියට පාවිච්චි කරන අය ඉන්නවනම් ඒවා ගැන දැනුවත් කරන්නට ඕනේ. COVID-19 தடுப்பூசிகள் 156,000 மேற்பட்டோருக்கு ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவிக்கின்றது. இதேவேளை கோவிட் 19 நோயிலிருந்து முழுமையாக மீண்டவர்களின் சதவீதம் 90.58 வீதமாக உயர்வடைந்துள்ளது. 8.91 வீதமானோர் மாத்திரமே தொடர்ந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் 19 நோயினால் பாதிக்கப்பட்ட மேலும் 735 பேர் நேற்று இனங்காணப்பட்டனர். இவர்களுள் 729 பேர் பாலியகுட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். இதேவேளை கோவிட் 19 நோயினால் பாதிக்கப்பட்ட 4 பேர் நேற்று மரணமடைந்தனர். இவர்கள் கொழும்பு 3, நாவல, பொகவந்தலாவா மற்றும் மட்டக்குழி ஆகிய பிரதேசங்களை வசிப்பிடமாக கொண்டவர்கள் ஆவர். சுகாதார வழிமுறைகளை பின்பற்றாத 14 பேர் இன்று கைது செய்யப்பட்டனர். இன்று முதல் மீண்டும் சிறைச்சாலை கைதிகளை பார்வையிடுவதற்கு உறவினர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக உலகளவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட அமெரிக்காவில் தடுப்பூசிகளை ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. நாளாந்தம் 200,000 பேர் வைரஸினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களுள் அமெரிக்காவில் 120,000 பேர் நோயாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இது நோயாளர்கள் குறைவடைந்து செல்வதை காட்டுவதாக தெரிவிக்கப்படுகிறது. காணப்படுகின்ற நிலைமை சிறந்த நிலையை எட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் வரிசையில் 2 இடத்தை பெற்றுள்ள பிரேசிலில் கடந்த 24 மணித்தியாலங்களுள் 51,000 மேற்பட்டோர் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரேசிலில் வைரஸை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசிகள் ஏற்றப்படுவதுடன் எதிர்காலத்திற்கு தேவையான தடுப்பூசிகள் இந்தியாவிடம் இருந்தும் ரஷ்யாவிடம் இருந்தும் பெற்றுக் கொள்ளப்படும் என பிரேசில் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதன்மையான ஏற்றுமதி பொருளாக கடலுறவுகள் காணப்படுகின்ற போதிலும் இடைத்தரகர்களின் சுரண்டல்கள் காரணத்தினால் கடல் தொழிலாளர்களுக்கு பூர்ண பலன் கிடைப்பதில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த விடயம் குறித்து ஆராயப்பட்டது. கடற்றொழியில் நீர் வேளாண்மை தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேற்கொள்ளக்கூடிய வேலை திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்கான கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் கடல் உணவுகளை கொண்டு செல்வதற்கான செலவை குறைப்பதுடன் நவீன தொழில்நுட்பத்தை உள்வாங்கும் நோக்குடன் கொழுமிற்கான ரயில் பெட்டிகளுடன் குளிரூட்ட பெட்டியை இணைப்பது சிறப்பானது என்ற திட்டமும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பாக அமைச்சரவைக்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் இதுகுறித்து பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாகவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இந்த கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த தலைமையில் நடைபெற்றது. அரசாங்க அதிபர்களுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். ஐபோவான் அஸ்லாம் அலைக்கும். புயல் சம்பந்தமாக முதல்ல நாங்கள் எடுக்கின்ற பொழுது இருக்கின்றது, அதே நேரத்தில் அந்த புறவி புயலாளர் நேரடியாக என்னோடு இந்த கடல் இந்த பிரதேச அப்போ நீங்கள் உங்களுடைய இதுகளை எந்த அளவுக்கு இருக்கு, நீங்கள் அதை எந்த அளவுக்கு அதை நிரப்பி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கூட்டங்கள் சுகாதார வழிமுறைக்கு ஏற்ப இடம்பெற்று வருகின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் நாவலப்பிட்டி தேர்தல் தொகுதியின் இளைஞர் சம்மேளன கூட்டத்தில் அமைச்சர் மைந்தானந்த அலுத்கமகே பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். நாட்டிசையை பாதுகாத்த 4 வருடங்கள் என்னும் தொனிப்பொருளில் இந்த கூட்டம் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தொகுதிவாரி கூட்டங்கள் சுகாதார வழிமுறைகளுக்கு ஏற்ப இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
ஹரிஸ்பத்துவ தேர்தல் தொகுதியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இளைஞர் கட்சி கூட்டம் அண்மையில் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தலைமையில் இடம்பெற்றது. உற்பத்தி பொருளாதாரத்தின் மூலம் சௌபாக்கியமிக்க நாடொன்றை கட்டி எழுப்புவதற்காக அனைத்து அதிகாரிகளும் இலக்குகளுடன் செயல்பட வேண்டும் என விவசாய அமைச்சர் பகிதானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற மாதாந்த அடைவு மட்ட கூட்டத்தின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். விவசாய அமைச்சு மற்றும் அதன் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பாக இதன் போது ஆராயப்பட்டது. உள்நாட்டு உற்பத்திகள் மூலம் முன்னேற்றம் அடைய வேண்டும் எனவும் இதன் போது தெரிவிக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் மொஹான் டி சில்வா, அமைச்சின் செயலாளர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுமித பெரேரா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டார்கள். உள்நாட்டு உருளைக்கிழங்கு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் வெளிமட தேர்தல் தொகுதியில் வக்கடகின கிராமத்தில் புதிய உருளைக்கிழங்கு விதை உற்பத்தி மாதிரி கிராமம் ஒன்று இன்று திறந்து வைக்கப்பட்டது. விவசாய அமைச்சின் தலையீட்டுடன் 40 விவசாயிகள் தெரிவு செய்யப்பட்டு 300 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்நாட்டு உருளைக்கிழங்கு உற்பத்தியை பெருக்குவது இதன் நோக்கமாகும். இதனை அடுத்து இது ஏனைய விவசாயிகளுக்கும் வழங்கப்படும். தெரிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்காக 40 மில்லியன் ரூபாய் பெறுமதி வாய்ந்த உபகரணங்கள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவினால் வழங்கி வைக்கப்பட்டது. செய்கை பண்ணப்படாத இடங்களில் பயிர்செய்களை ஆரம்பிக்கும் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்தின் கீழ் கண்டி மாவட்டத்தில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கண்டி மாவட்டத்தில் செய்கை பண்ணப்படாத காணிகள் அடையாளம் காணப்படுகின்றன. திருகோணமலை கிண்ணியா வானல விவசாய வட்டார பிரிவில் வேளாண்மை அறுவடை இடம்பெற்று வருகின்றது. கிண்ணியா பிரதேச செயலக பிரிவிற்கு உட்பட்ட கிரான், வட்டமடு மற்றும் ஆயிலியடி, வக்கிரான் வெட்டை, பனிச்சங்குளம் ஆகிய பிரதேசங்களில் வேளாண்மை அறுவடை இடம்பெற்று வருகின்றது. இப்பிரதேசத்தில் காட்டு யானைகளின் தொல்லிகளுக்கு மத்தியில் விவசாயிகள் விவசாய செய்கையில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருக்கோவில் பிரதேசத்தில் இயற்கை பாரம்பரிய முறையில் செய்கை பண்ணப்பட்ட 175 ஏக்கர் நிலப்பரப்பின் நெற்செய்கை அறுவடை விழா நேற்று இடம்பெற்றுள்ளது. தம்பிலுவில் கமநல சேவை திணைக்களமும் திருக்கோவில் பிரதேச செயலகமும் இணைந்து மேற்கொண்ட நெற்செய்கை அறுவடை செய்யப்பட்டது. இதற்கான நிகழ்வு சேனைக்காடு வயல் பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் டி கஜேந்திரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் டி எல் எம் பண்டார் நாயக்கர் மற்றும் மேலதிக அரசாங்க அதிபர் வேதநாயகம் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்களத்தின் ஏற்பாட்டில் அறுவடை நிகழ்வுகள் மண்முனை மேற்கு பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த நிகழ்வில் மாவட்ட பிரதி விவசாய பணிப்பாளர் வி பேரின்பராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். வடமாகாணத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள கைத்தறி துணிகள் உட்பட ஏனைய துணிகளின் உற்பத்திகளை சர்வதேச சந்தையில் சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எதிர்காலத்தில் துரிதப்படுத்தப்படும் என ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு தேவையான புதிய வகை பத்திக் ஆடைகளை உருவாக்கியுள்ளோம். பின்னடைவு கண்டுள்ள வடமாகாண உள்ளூர் தொழில்துறை உற்பத்திகளுக்கு சிறந்த சலுகை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்க முடியும் என ராஜாங்க அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கைத்தறி துணிகள், பத்திக் உள்நாட்டு ஆடைகள் அமைச்சு மற்றும் வடமாகாண தொழில்துறையின் ஏற்பாட்டில் சுபிச்சத்தை நோக்கு கொள்கைக்கு அமைவாக பத்திக் பயிற்சி சேவை நிலையம் ஒன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. இதற்கான நிகழ்வின் போதே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ், மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை மகேஸ்வரன் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு வேலணை பிரதேசத்தில் இடம்பெற்றது. 52 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள 33 வீடுகளை கொண்ட அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பதுளையில் இடம்பெற்றுள்ளது. மண் சரிவு அபாயமிக்க பகுதிகளில் வாழும் குடும்பங்கள் இனங்காணப்பட்டு இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளன. ஹல்தபுள்ள நீர்வூட் தோட்டத்தில் இதற்கான நிகழ்வு இடம்பெற்றது. பாதுகாப்பற்ற குடியிருப்பாளர்களுக்கு பாதுகாப்பான இருப்பிடங்களை அமைத்துக் கொடுக்கும் திட்டத்திற்கு அமைய இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தாய்நாட்டை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரை நினைவு கூர்ந்து அனுராதபுரம் புனித பூமியில் அமைக்கப்படும் சந்தகிரி சேயவின் கட்டுமானங்கள் 75% வீதம் பூர்த்தி அடைந்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் 2010 நவம்பர் 22 சந்தகிரி சேயவின் கட்டுமானங்கள் ஆரம்பிக்கப்பட்டன.
2015 ஆண்டு வரை கட்டுமான பணிகள் வேகமாக இடம்பெற்ற போதிலும் இதனை அடுத்து பல வருட காலமாக அதன் கட்டுமான பணி மந்த கதியிலேயே இடம்பெற்றது. முப்படையினரால் இந்த கட்டுமானத்திற்காக முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கப்படுகின்றது. இலங்கை மக்களின் நிதி உதவியும் இந்த கட்டுமான பணிக்காக பெறப்பட்டுள்ளது. சுபிட்சத்தின் நோக்கு வேலைத்திட்டத்தின் கீழ் பட்டதாரிகளுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு சாய்ந்தமருது பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. பிரதேச செயலாளர் ஐ எல் ரிகாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் உதவி பிரதேச செயலாளர் மௌஃபியா உட்பட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது 25 மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் சில இடங்களில் தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நாவிதன்வெளி, நட்பிட்டி முனை, பாண்டியிருப்பு, பெரிய நீலாவணை, துறைவங்கியமேடு போன்ற தாழ்நில பிரதேசங்களில் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அம்பாறை மாவட்டம் ஆலியடிவேம்பு அக்கரைப்பற்று தெற்கு பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ள நிலைமைகளை தவிர்க்கும் பொருட்டு சின்ன மூத்துவாரம் ஆற்று மோ பிரதேசம் இன்று அகழ்ந்துவிடப்பட்டது. அக்கரைப்பற்று தெற்கு ஆலியடிவேம்பு பிரதேசத்தில் வெள்ள அலர்ட் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்களும் விவசாயிகளும் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக இது அகழ்ந்துவிடப்பட்டது. துறை சார்ந்த அதிகாரிகள் உட்பட பலரும் இதன்போது நேரில் பிரசன்னமாகியிருந்தனர். காரைத்தீவு கல்விக் கூட்டத்தில் சகல பாடசாலை அதிபர்களுக்குமான கூட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பாடசாலை மாணவர்களின் சுகாதார செயற்பாடுகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. காரைத்தீவு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் தஸ்லிமா பசீர் தலைமையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. காரைத்தீவு கோட்டத்தில் 3 பாடசாலைகள் கொரோனா வைரஸ் காரணமாக மூடப்பட்டுள்ள நிலையில் கூட்டம் இடம்பெற்றது. கூட்டத்தின் போது பல்வேறு விடயங்கள் குறித்து ஆராயப்பட்டதுடன் பாடசாலையை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அதிபர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இனி உள்நாட்டு செய்திகள் சில. அம்பாறை ஹாடி தொழில்நுட்ப கல்லூரியில் அண்மையில் மரநடுகை திட்டம் ஒன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்கவினால் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தெய்வலே ஃப்ரேசர் விளையாட்டரங்கில் கட்டப்பட்ட நடைபாதை அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. தெய்வலே கல்கிசே நகர முதல்வர் ஸ்டான்லி டயஸ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கையின் தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வைபவம் ஒன்று ஜப்பானில் அமைந்துள்ள இலங்கை தூதரகத்தில் நடைபெற்றுள்ளது. தூதுவர் சஞ்சீவ குணசேகரவின் தலைமையில் இது நடைபெற்றுள்ளது. ஜப்பானில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் காணொலி ஊடாக இது இடம்பெற்றது. ஜனாதிபதியின் பசுமை புரட்சி திட்டத்துக்கு அமைய கிழக்கு மாகாணத்தில் பயன் தரும் மரக்கன்றுகள் நடப்பட்டு வருகின்றன. பயன் தரும் மரக்கன்றுகளை நாட்டி வைக்கும் நிகழ்வு அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு வாவியை அழகுபடுத்தும் நோக்குடன் இந்த மரநடுகை நிகழ்வு இடம்பெற்றன. மாவட்ட செயலக அதிகாரிகள் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு அமைய மரநடுகை வேலை திட்டம் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வாகரை வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் எஸ் எம் தாஹிர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வு விதித்தனவில் இடம்பெற்றது. சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளின் பங்களிப்புடன் பிரதான வீதியோரங்கள், பள்ளிவாசல்கள், பாடசாலைகள் மற்றும் பொது இடங்களில் மரங்கள் நாட்டி வைக்கப்பட்டன. இராணுவத்தினரின் ஏற்பாட்டில் 1 தொகுதி கற்றல் உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்வு முள்ளியவளை வித்யானந்த கல்லூரி தேசிய பாடசாலையில் இடம்பெற்றது. நிகழ்வில் 59 படைப்பிரிவின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது 150 பாடசாலை மாணவர்களுக்கு தலா 4,500 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நிந்தவூர் நலன்புரி சபையின் உதவியுடன் மாணவர்களுக்கான உதவிகள் வழங்கும் நிகழ்வு அல்மினா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது. அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டார்கள். சௌபாக்கியா இல்லம் வேலை திட்டத்தின் கீழ் வறிய மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
இதன் அடிப்படையில் அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் அக்கரைப்பற்று 14, அக்கரைப்பற்று 5 ஆகிய பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்ட 2 வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். பிரபல நடிகை மியிரு சமரசிங்க தனது 81 வயதில் காலமானார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினால் ஒலிபரப்பப்பட்ட மாதாந்த நடன நிகழ்ச்சிகள் ஊடாக கலைத்துறையில் அறிமுகமான இவர் பின்னர் மிருந்துவ என்ற திரைப்படத்தில் துணை பிரதான நடிகையாக நடித்திருந்தார். மேலும் இவர் விராகய, யுகாந்தய, மங்கள தேக உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ளார். இதேவேளை எரப்பந்துமல், தூதர்வோ, கிரைய, அசல் வெசியோ போன்ற தொலைநாட்சி நாடகங்களில் நடிப்பு திறமைகளை வெளிப்படுத்தி ரசிகர்களின் அமுக வரவேற்பை பெற்றிருந்தார். பூதவுடல் நாளை ஜெயரத்ன மடசாலையில் வைக்கப்படும். எதிர்வரும் 8 மக்கள் அஞ்சலிக்காக சுதர்ஷி மடசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. அன்னாரின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை பொருளை புதுமயானத்தில் இடம்பெறும். நிறைவாக சாராம்சம். கிராமத்துடன் கலந்துரையாடல் தொடர்பான 9 கட்டம் ஜனாதிபதி தலைமையில் கே காலியில். கடற்றொழிலாளர்களுக்கு பூரண பலன் கிடைப்பதற்கான வேலை திட்டங்கள் குறித்து ஆராய்வதற்கான கூட்டம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில். 52 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள 33 வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு பதுளையில். நாட்டில் கொரோனா வைரஸ் பரவலிலிருந்து முழுமையாக குணமடைந்தவர்கள் 90.58% உயர்வு. தடுப்பூசிகள் ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அமெரிக்காவில் 4 கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. இத்துடன் நம்முடைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.